ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம புது வண்டிக்கு நம்பர் பிளேட் ஃப்ரேம் போட போகிறோம். அதுக்கு நான் அமேசானில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன், அது வந்து அந்த ஃப்ரேம் வந்து இன்றைக்கி வந்துருச்சு, அதெல்லாம் நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இது பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் வந்து ஷோரூம்லேயே எனக்கு நம்பர் பிளேட்டில் போட்டே கொடுத்துட்டாங்க, அதனால் நான் வந்து அங்கேயே வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இது நீ ஹோல்ஸ் போடாமல் இருந்தாலும் நம்பர் பிளேட் ஃப்ரேம் போடலாம், அதுக்கு இன்னொரு மாதிரி ஃப்ரேம் இருக்குது. இது வந்து ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறம் போடுற ஃப்ரேம். இது பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் ஆர்டர் பண்ணி இப்போ தான் வந்து பிரித்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 179 வந்துச்சு. நான் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா உங்களுக்கு செக் பண்ணி பாருங்கள். குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா தான் கொடுத்துருந்தாங்க. நான் இப்போ அதை பிரிக்கிறேன், பின் பண்ணியிருந்தாங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டிக்காக ஒரு அந்த பபுள் ரேப் பண்ணியிருந்தேன், அதை நான் பிரிச்சுட்டேன். இப்போ அதில் வந்து பின் பண்ணியிருக்காங்க, அதை பின் பண்ணி ரிமூவ் பண்ணேன். குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா தான் கொடுத்துருந்தாங்க. அந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி அந்தளவுக்கு ரொம்ப வீக்காக உடையிற மாதிரிலாம் இல்லை. நான் வந்து லைக் கையில் வச்சு பார்க்கும்போது அந்த வெயிட் வந்து அந்த ரியர் பிளேட் வந்து ரொம்பவே நல்லா கொடுத்தாங்க. ஃப்ரண்ட்டோட குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. டீசெண்டான ஒரு ப்ராடக்ட் தான், ரொம்பவும் பேட்லாம் சொல்ல முடியாது. இப்போ நம்ம வந்து வண்டியில் இன்ஸ்டால் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்க்ரூலாம் ஆக்குறது இல்லை, அப்படியே வந்து டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணுற மெத்தட் தான். நான் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் நம்பர் பிளேட் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுற பாருங்கள். இது ஃபஸ்ட்டு இப்படி வரும்னு நினைக்கிறேன், நம்ம இப்படி போட்டு பார்ப்போம். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எப்படி இது? ஓகேங்க ஓகேங்க ஓகேங்க. ஐ திங்க் இது வந்து கீழே வந்து வரும். சாரி சார், நான் ஃபஸ்ட்டு வந்து தப்பாக போட்டு இது வந்து கீழே வரும். இப்போ இப்படி வச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட் அது ப்ரெஸ் பண்ணால் போதும், அது வந்து நல்லா அழுந்திரும். இப்போ பாருங்கள், நான் ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள். அவ்வளோதாங்க, கீழே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கொஞ்சம் அது கொஞ்சம் ஹார்டாக கொடுத்துருங்க, ஏன்னா வந்து டக்குன்னு அது வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகிடக்கூடாதுன்றதால கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே ஹார்டாகவே கொடுத்துருக்காங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இப்படி வரும் நினைக்கிறேன். ஓகே கரெக்டு, ஓகே இதுதான் கரெக்டான மெத்தட். உங்களுக்கு கீழேருந்து அதை போடுற மாதிரி பார்த்துங்க. மேலேருந்து போட்டிங்கன்னா கொஞ்சம் அது சரியில்லை, கீழேருந்து போடுற மாதிரி தான் கரெக்டாக இருக்குது. நம்மளாட்டே சொன்னமே அது கொஞ்சம் ஹார்டாக தான் கொடுத்துருந்தாங்க, அதனால் கொஞ்சம் அது ப்ரெஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஒரு இதுவாக தான் இருந்துச்சு. ஏன்னா இது வந்து நீங்கள் ஹோல்ஸ் போடலன்னா அந்த இன்னொரு நம்பர் பிளேட் ஃப்ரேம் இருக்குது, அது வந்து ஓரளவுக்கு ஈஸியாக வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஹோல்ஸ் போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் இதுதான் நீங்கள் வாங்கி போடுற மாதிரி இருக்கும், அதுதான் கொஞ்சம் பிரச்சனை, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே போட்டேன் ஃபைனலாக. ஓகே இப்போ வருதான்னு பார்ப்போம். கொஞ்சம் ஃபிட்டாக தான் இருக்குது, பட் கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி தெரியுது எனக்கு. அது ஏன் எனக்கு புரியல, மேபி அது அந்த ஃப்ரேம் மேலே ப்ராப்ளமாக இல்லை நம்பர் பிளேட் ப்ராப்ளமாக தெரியல, கொஞ்சம் லூஸாக தான் இருக்கு. நான் அதுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ நம்ம ரியரில் பார்ப்போம். ரியரில் தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கஷ்டமான நினைக்கிற, ஏன்னா எஃப்ஜியில் வந்து அந்த ஒரு ஸ்டீல் சைடில் கொடுக்குற போது அந்த ரிஃப்ளெக்டர் நான் அவுத்துட்டேன், அந்த ஸ்டீல் வந்து கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், இருங்க போட்டு பார்த்தா தெரிஞ்சிடும். கொஞ்சம் போக மாட்டேங்குது ஏன்னு தெரியல, கீழே ஃபிட் ஆகுது. ஓகே ஓகே, ஆமாங்க அது கொஞ்சம் இடிக்கிற மாதிரி தாங்க இருக்குது. அந்த சைடில் அந்த ரெண்டு கம்பி வருது பார்த்தீங்களா, அந்த நம்பர் பிளேட்டு மேலேயே, அதில் அந்த ரிஃப்ளெக்டர் கம்பி, அது அந்த ரிஃப்ளெக்டர் அவுத்துதால் அந்த கம்பி தான் கொஞ்சம் இடிக்குது, போட முடியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு நான் ரிமூவ் பண்ணிவிட்டு போட்டு கட்டுறேன் பாருங்க. ஓகேங்க, இப்போ நான் ரியர் நம்பர் பிளேட் ரிமூவ் பண்ணி போட்டுட்டேன். ஃப்ரண்ட்டில் வந்து நான் ரிமூவ் பண்ணலை, நான் ரிமூவ் பண்ணாதே போட்டுட்டேன். இப்போ எப்படி இருக்கும் பாருங்க, கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு தான், அதனால தான் நான் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். அந்த ரியர் நம்பர் பிளேட் ஃபுல்லாக அந்த நெட்டெல்லாம் கயிட்டுனே நான் போட்டிருக்கேன். ஃப்ரண்ட்டில் வந்து நான் எதுவுமே கயிட்டலங்க, அப்படியே தான் போட்டேன். ஃபிட் ஆகிடுச்சு, பட் லூஸ் இருக்குங்க நீங்கள் இப்போ பாருங்கள். ஓகே லூஸ் இருக்குது, பட் ஆனால் கொஞ்சம் அந்த ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, அந்த லாக் நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு மேலெலாம், பட் லூஸ் இருக்குது. பட் இருந்தாலும் ஓகே, பட் உங்களுக்கு அந்தளவுக்கு பெருசாக தெரியும், நீங்கள் கை வச்சு ஷேக் பண்ணால் தான் அந்த லூஸ் தெரியுது தவிர, பட் உங்களுக்கு லுக் வைஸ் பார்த்தா நல்லா தாங்க இருக்குது. ரியரில் பாருங்கள், நான் காட்டுறேன். ரியரில் வந்து நான் பக்காவாக ஃபிட் ஆகிடுச்சுங்க ரியரில், எனக்கு தெரிஞ்சு சுத்தமாக ஒரு லைக் ஒரு சின்ன ஒரு லூஸ் கூட இல்லை. பாருங்கள் ஃபிக்ஸ் நல்லாவே ஆகிடுச்சு. நான் வந்து அந்த ஸ்க்ரூஸ்லாம் அவுத்துட்டேன், அவுத்துட்டு போட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரூ மாட்டேன். இப்போ பார்த்தா தெரியும் இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கும், அது அந்த ரிஃப்ளெக்டர் கம்பியால் அந்த கேப் வந்துச்சு டைட் பண்ணும்போது. பட் அதுவும் நல்லா தான், உங்களுக்கு அந்த ரிஃப்ளெக்டர் கம்பி அந்த பிளாஸ்டிக் அந்த இதில் பிடிச்சிருக்கிறதுல உங்களுக்கு அது அவுத்து கீழே வாய்ப்பு வந்து இல்லவே இல்லை, பக்காவாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. பட் ஃப்ரண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸ் இருக்குது, பட் லூஸ் இருந்தாலும் ஓகே தான், லுக் வைஸ் நல்லா இருக்குது. பட் அந்த ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, அது இனிமேல் அவர் அதனால் ஒரு ப்ராப்ளம் இல்லை. இது நீங்கள் வாங்குறதுனா தாராளமாக வாங்குங்க. குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா தான் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை. ப்ரைஸுக்கு டீசெண்டான ப்ராடக்ட்டுங்க, நீங்களே வாங்கி உங்கள் கையால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அதனால் ஒரு ப்ராப்ளம் இல்லை. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், பார்த்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அமேசானில் தான் இருக்குது. இந்த மாதிரி உங்களை அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சந்திக்க வரைக்கும், அன்டில் தென் பை பை.